வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் விவசாயத்தோடு தினேஷ் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து திருப்பூர் தினசரி மார்க்கெட் பற்றி டெய்லி அப்டேட் கொடுத்துருக்கறேன் நண்பர்களே அது போக விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியாவும் அது அதுபோல் லேண்ட் சேல்ஸ் வீடியோவும் நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்குறேங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே நம்ம போகிற ஒவ்வொரு டைம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலங்க நண்பர்களே வாங்க நேற்று டேட் மாஸ்ட் சொல்லிட்டுங்க நேற்று பன்னெண்டுன்னு சொல்லிட்டுங்க நேற்று பன்னெண்டுங்க சாரிங்க பன்னெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றோட டுடே அப்டேட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆனியன் ரேட் வந்து ஹை ஆகமான சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க திருப்பூர் லாக்டவுன் இருக்குதான்னு கேட்டிருந்தீங்க லாக்டவுன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோடய இதுங்க அது பார்த்தீங்கன்னா எப்போ அறிவிக்கிறாங்க என்னன்றாங்க நான் வந்து அவையில் தான் ஃபாலோ பண்ணி நம்ம அதுக்கு வந்து எந்த விதமான கருத்தும் வந்து தெரிவிக்க முடியாது என்பரில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆனியன் ரேட் கையாமல் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக ரேட் கூடுங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டுவெண்ட்டி டேஸ்க்கு மேலே ஆகுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் வந்து லோக்கல் காய் வரத்து அதிகமாக வந்துருக்குதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கூறுறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லைங்குபில்லையே இன்னொரு இருபது நாளைக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து ஆனட் கை ஆகுங்க அப்புறம் தக்காளி ரேட்டு எப்போ கூடும் கேட்டிருந்தீங்கன்னு தக்காளி ரேட்டு நான் போன பதிலே சொல்லியிருந்தேங்க நேற்று முந்தைய பதிலேயே ரேட்டு பார்த்தீங்கன்னா லோக்கல் தக்காளி இன்னும் அதிகமாக தான் வந்துட்டுருக்குதுன்னு பிறிலே அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எண்டு அடுத்த மாதம் பத்து நாள் சித்திரை பத்து நாளைக்கு மேலே கண்டிப்பாக கூடுறக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க சிறையின்புலே வாங்க டுடே அப்டேட் பார்த்துடலாங்க வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபத்தி ஆறு விற்பனை ஆகுதுங்க பொருள் தட்டைங்க பொருள் தட்டை எந்த மாற்றம் இல்லைங்க பதினஞ்சு கேஜ் கொண்ட போய் பார்த்தீங்கன்னாக்கி இரநூத்தி ஐம்பது ரூபாய் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ விற்பனை பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலேருந்து பதினாறு ரூபா வரைக்கும் விற்பனையாக சொல்லாங்க மக்காச்சோளக்கிறதுங்க பச்சைக்கருது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு வந்து பச்சைக்கருது விற்பனை ஆகுதுங்க சில்லற விற்பனை பார்த்திங்கன்னா சிறிய கருது ஆறு ரூபாயிலேருந்து ஏழு ரூபாய்க்கு பெரிய கருது எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சேஜ் கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இது பார்த்திங்கன்னா கிலோ விற்பனை பதினாறு ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா போடலைங்க நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து இரநூறுவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க இது பார்த்திங்கன்னா பதிமூணு ரூபாயிலேருந்து பதினாலு பதினஞ்சு வரைக்கும் விற்பனையாகுதுங்க தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா பெரும் எதுவாக இருக்கப்பட்டது போட்டதா திங்கி விலை ஏறுனு ஞாயிற்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை எல்லா பக்கமும் ஒர்க்காக ஸ்லீவ் இருப்பாங்க எனக்கு ஏர்னு கண்டிப்பாக எதிர்பார்த்தங்க அது கண்டிப்பாக எதுவுமே நடக்கலைங்கன்னு பரில்ல எந்த மாற்றம் இல்லைங்க பட்ட தக்காளி ஐம்பது ரூபா அறுபதுருவாதானீங்க சாகு தக்காளி ஒரு சில ஐட்டம் மட்டும் தெளிவாக இருந்தால் எண்பது ரூபாய்க்கு விற்பனையாச்சுங்க இது கிலோ விற்பனை பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து ஆறுரூவா வரைக்கும் நாலு டு ஆறுன்னு சொல்லாங்க பச்சை மிளகா எந்த மாற்றம் இல்லைங்கிறே காய் வரத்து கம்மியாக திறந்துங்க இருந்தாலும் விலையும் பெருசாக மாற்றம் இல்லைங்க பதினஞ்சு கேஜ் கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காயாக இருந்தால் ஏழ்நூறுவா விற்பனையாச்சுங்க செகண்ட் குவாலிட்டியில் ஆறுநூறு விற்பனையாச்சுங்க பாகற்காய் இருக்கா அப்போ இருபதுல கொண்ட போய் நானூறுவாங்க இது பார்த்திங்கன்னா கிலோ இருபது ரேட்டில் வந்து விற்பனையாச்சுங்க எந்த மாற்றம் இல்லைங்க தேங்காய் சிறிய காயில் பார்த்திங்கன்னா பதிமூணு டு பதினஞ்சுங்க நடுத்தர காயில் பதினஞ்சு டு பதினெட்டுங்க பெரிய காயில் இருபது ரூபாயிலேருந்து இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் தேங்காய் வந்து விற்பனையாகுதுங்க இது வந்து கடந்த பதினஞ்சு இருபதுனால எந்த மாற்றமே இல்லைங்க முருங்கை முருங்கை பார்த்திங்கன்னா கட்டு முப்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க காயின் தரத்திற்கேற்பேன் பப்பாளி பத்து கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபாயிலேருந்து நூற்றி நாற்பது ஒரு சில பப்பாளி தெளிவாக இருந்தால் நூற்றி ஐம்பது வரைக்கும் கூட விற்பனை ஆகுதுங்க இது கிலோ விற்பனை பதினஞ்சு பதிமூணு டு பதினஞ்சுக்கு விற்பனையாக சொல்லாங்க உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி உருளைக்கிழங்காக இருந்தால் கிலோ பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி இருபத்தி ரெண்டு தேர்டு குவாலிட்டி பதினெட்டுக்கு விற்பனை ஆகுதுங்க முள்ளங்கி முள்ளங்கி பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ இடம்ட்டா முள்ளங்கி போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி முள்ளங்கி இருந்துன்னா முள்ளங்கி தெளிவாக இருந்துனால் மூட்டை முந்நூறுவாய்க்கு ஆகுதுங்க இது பார்த்திங்கன்னா கிலோ பத்து ரூபா ரேட்டில் வந்து விற்பனையாகுதுங்க இஞ்சி இஞ்சி பார்த்திங்கன்னா பச்சை இஞ்சி கிலோ முப்பது டு நாற்பதுங்க அதே காய்ந்த இஞ்சி நூறு முதல் நூற்றி முப்பது வரைக்கும் இஞ்சி விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய் பூசணியை பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ அடைய கொண்ட மோட்டை பார்த்தீங்கன்னா மோட்டை நானூறுரூபாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இது கிலோ விற்பனை பார்த்தீங்கன்னா எட்டு பத்து ரூபா வரைக்கும் விற்பனையாக சொல்லுவாங்க சற்று பார்த்தீங்கன்னா காய் வரத்து கம்மியாக தான் பூசணிக்காய் திருப்பு மரத்துக்கு வரத்து வருதுங்க சுரைக்காய்ங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட சுரைக்காய் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது விற்பனை ஆகுதுங்க இது பார்த்திங்கன்னா கிலோ விற்பனை எட்டு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க மாங்காய் ரேட்டு பார்த்திங்கன்னா இந்த கடந்த ஒரு வாரமாக ரேட் ஸ்லோ தானுங்க அஞ்சு கிலோ நூறுரூவாய்க்கு விற்பனை ஆகுதுங்க கிலோ விற்பனையில் இருபது ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்கன்றே சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா எந்த மாற்றமும் இல்லைங்க இருபத்தி அஞ்சு கிலோ இடையின்ற பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் எட்நூறுவாயிலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் ஆச்சுங்க நேற்று விலையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பைக்கு நூறுரூவா விலை ஏற்றம்னு சொல்லுவாங்கன்றே இது பார்த்தீங்கன்னா கிலோ விற்பனை நாற்பது ரூபா ரேட்டில் வந்து திருப்பூர் மார்க்கெட்டில் வந்து விவசாயிகள் கூட வந்து விற்பனை செய்கிறாங்க பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா இறக்கமான சூழ்நிலை இருக்குதுன்னு கடந்த பத்து நாளுக்காகவே ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் பெரிய வெங்காயம் இருபத்தி மூணு ரூபாய்ங்க செகண்ட் குவாலிட்டி இருபது தேர்ட் குவாலிட்டி பதினாறு ரூபாய்க்கு மூணு ராயங்கள் விற்பனை ஆகுதுங்க முட்டை கோஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா கோஸ் கிலோ பதினெட்டு ரூபாய்ங்க செகண்ட் குவாலிட்டி பதினாறுங்க தேர்ட் தேர்டு குவாலிட்டி முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா கிலோ பத்து ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க தேர்ட் குவாலிட்டி கோஸ் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் வாங்கினேன் அப்படின்னா இன்னும் கம்மியாக தரலாம்னு சொல்கிறாங்க கேரட் கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட் பார்த்தீங்கன்னா கிலோ ஐம்பது ரூபாய்ங்க செகண்ட் குவாலிட்டி கேரட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரூபா தேர்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் கேரட் வந்து மூணு ராயங்கல்ல வந்து விற்பனை ஆகுதுங்க அரசாணிக்காய் ஐம்பது கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி அரசாணிக்காய் காய் தெளிவாக இருந்ததுன்னா மூட்டை இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இது கிலோ பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாயிலேருந்து சாரிங்க அஞ்சு ரூபாயிலேருந்து ஆறுரூவா வரைக்கும் விற்பனையாகவும் சொல்லுவாங்க பூண்டு பூண்டு பார்த்தீங்கன்னா கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பது டூ நூற்றி நாற்பதுங்க செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி பத்து நூற்றி இருபது தேர்டு குவாலிட்டி பல்லு பூண்டுகள் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் ஆகுதுங்க எலுமிசல் பார்த்தீங்கன்னா கிடந்த பத்து திறங்களாவது ரேட்டு வந்து அதிகமாக தான் போயிட்டு இருக்குதுங்க கிலோ பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்ங்க சில்லறை இருப்பினா சிறிய பழம் மூன்றுரூவா நடுத்தர பழம் நாலு அஞ்சு பெரிய பழம் ஆறு ஏழுங்க காளிப்பழம் வர பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பூ காய் தெளிவாக பூ சரி பூ தெளிவாக இருந்தால் மூட்டை முந்நூறுரூவாய் ஆகுதுங்க இது பார்த்தீங்கன்னா பூ இருபதுருவா ரேட்டில் வந்து விவசாயிகள் கொண்டு வந்து தர்றாங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா வரி கத்திரிக்காய் காய் தெளிவாக இருந்ததுன்னா இருபதுல கொண்டு போய் தெளிவாக இருந்தால் காய் நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி எல்லாம் முந்நூறு முந்நூற்றி ஐம்பதுங்க இது கிலோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் விவசாயிகளுடன் தராங்க கொத்தமல்லி கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் கூடிட்டே போதுங்க டெய்லி ஒரு ரூபா இன்றைக்கி நேற்று விலையிலேருந்து பெரிய எந்த மாற்றமும் இல்லைங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தெளிவான எட்டு ஒம்பது பத்து தலை கொஞ்சம் மோசமாக இருந்ததுன்னா அஞ்சு ஆறு ஏழு மூணு ரங்கில் வந்து விற்பனையாகுதுங்க வாழைத்தார் வாழைத்தாரும் பெரிய மாற்றம் இல்லைங்க நூற்றி ஐம்பது வளம் இருந்தால் அந்த தார் பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாச்சுங்க தாரின் வரவு பொறுத்த வாழைத்தார் வந்து விற்பனையாகிட்டு இருக்குதுங்க அவருக்காக இருபதில் கொண்ட போய் பார்த்தீங்கன்னா அவருக்கா ஃபஸ்ட் குவாலிட்டி அவருக்கா தெளிவாக இருந்ததுன்னா விற்பனை ஆகுதுங்க நல்ல தெளிவு காய் வந்து பந்தல் காய் அந்த மாதிரி வந்தால் ஐநூறுரூவாய்க்கு கூட விற்பனை ஆகுதுங்க இது பார்த்திங்கன்னா இருபதில் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நானூறு டு ஐநூறுனா இருபது ரூபாயிலேருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கிலோ விற்பனையாகவும் சொல்லாங்க பீட்ரூட் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா கிலோ முப்பது கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா முந்நூறுவா ரேட்டில் வந்து விற்பனையாகுதுங்க இது பார்த்திங்கன்னா கிலோ விற்பனையில் பத்து ரூபா ரேட்டில் வந்து விவசாயிகள் வந்து கொண்டு வந்து தர்றாங்க பீன்ஸ் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கோல்டு பீன்ஸ் வந்து லோக்கல் பீன்ஸ் வந்து வரத்து வர்றதில்லைங்க ஏதோ வர ஒன்று வருது அது வந்து காய் தெளிவில்லைங்குன்னு சொல்லி அதை நிலவரத்துக்கு கணக்கு எடுத்துக்க முடியாதுங்க ஊட்டி மேட்டுப்பாளையம் சைட்லேருந்து பீன்ஸ் வந்து ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்குதுங்க அந்த கிலோ நாற்பது டு ஐம்பதுல தான் வந்து கடையில் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க கொத்தாரங்க பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் இல்லைங்க பதினஞ்சு கேஜ் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா காய் தெளிவாக ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொத்தாரங்க காய் தெளிவாக இருந்ததுன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து கொத்தாரம் விற்பனை ஆச்சுங்க இன்றைக்கி காய் கொஞ்சம் மோசமாக இருந்தால் இரநூறுவா விற்பனையாச்சு பிறிலே இது பார்த்தீங்கன்னா கிலோ விற்பனைலாம் பதினஞ்சு ரூபாயிலேருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் விற்பனையாகவும் சொல்லாங்க வெண்டங்காய் வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா பெரிய எந்த மாற்றம் இல்லைங்க நேற்று முந்நூறு முந்நூற்றம்பதுக்கு போச்சுங்க அதே வேலை தான் இன்றைக்குமே பதினஞ்சு கேஜ் கொண்ட போய் வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெண்டைக்காய் தெளிவாக இருந்ததுனால் முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பதுங்க ஒரு சில கூட நானூறுரூவா வரைக்கும் கூட விற்பனை ஆச்சுங்க காய் மோசம் வந்தால் இரநூத்தி ஐம்பது இரநூறுங்க கூட ஒரு சில விற்பனை ஆகுதுன்னு பிள்ளை வெண்டங்காய் காய் தெளிவாக இருந்தால் மட்டும் பைக் நூறுவா ஒருத்தம்பா சேர்ந்து போங்க தெளிவானே எப்படின்னு கேட்டிருந்தீங்க மேலே இருக்கிற மாதிரி மேல் காய் வச்சு தச்சுருப்பாங்களேங்க அதே மாதிரி அந்த பை ஃபுல்லாக இருந்தால் அந்த பைக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டே வேறங்க நல்ல ரேட்டுக்கு போகுன்னு பிள்ளை சரிங்க பிள்ளை நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மற்றும் விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து பதியும் பார்த்துட்டு இருக்காங்க நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் சேல்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து எந்த விதமான சந்தேகம் இருந்தாலுமே நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா உடனே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த நாள் யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறப்போ அது உடனடியாக அடுத்த நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அதில் ரிப்ளை பண்ணிட்டுருக்கறாங்க பிள்ளை உங்களுக்கு வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் நம்ம விவசாயம் பற்றி மார்க்கெட் பற்றியே இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க அப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருந்தீங்க திருப்பூர் மாவட்டம் எப்போ விடுமுறை எடுத்துருந்தீங்க திருப்பூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அஞ்சு ஒர்க்கிங் டே அறுபத்தஞ்சு நாளும் ஒர்க்கிங் டேஸில் எல்லா நாளும் வந்து மார்கெட்டு செயல்படுதுங்க மார்க்கெட்டு வந்து மாவட்டம் எப்பவுமே லீவ் கிடையாது நம்பர் இல்லை மீண்டும் ஒரு விவசாயம் சார்ந்த பிடிப்பு சந்திப்போம் விவசாயம் காப்போம் வளர் விவசாயம்